method of preparation வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஓகேவா அத இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஆஸ்வால் process சோ அந்த இதெல்லாம் என்னெல்லாம் நடக்குது ஃபர்ஸ்ட் வந்து அமோனியா இஸ் மிக்ஸ்டு வித் பாருங்க அமோனியா இஸ் மிக்ஸ்டு வித் 10 டைம்ஸ் ஆஃப் ஏர் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் மிக்ஸ்சர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிக்ஸ்சர் இஸ் ப்ரீ ஹீட்டட் அதாவது ஹீட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்குள்ள பாஸ் பண்றோம் அந்த இடம் என்னது கேட்டலிஸ்ட் சேம்பர் அந்த கேட்டலிஸ்ட் சேம்பர்க்குள்ள என்ன இருக்கோ பிளாட்டினம் காஸ் இருக்கு ஓகே அண்ட் அதுக்குள்ள தி டெம்பரேச்சர் will rise to 1275 கெல்வின் ஓகே சோ நெக்ஸ்ட் அதுல என்ன நடக்கும் அப்படினா அந்த டெம்பரேச்சர் ரைசஸ் டு 1275 கெல்வின் இப்படி ரைஸ் ஆகும்போது வாட் will happen அப்படினா கேட்டலிடிக் ஆக்சிடேஷன் will take place கேட்டலிடிக் ஆக்சிடேஷன் takes place catalytic oxidation takes place appadina the oxidation takes place in the presence of the catalyst appadina irukku adha catalytic oxidation okay so enna nadakku inga catalytic oxidation la inga enna product kedaikona no appindra product vandu kedaikku this no vandu it is further oxidized to no2 okay no2 so equation is ammonia NH3 okay it is mixed with excess of air okay va adha padichu excess of air na O2 excess of air na 5O2 gives enna nadakkum what is formed NO ande enakku form aagum okay so inge vandu ethana n irukku 4n 43 sa 12 hydrogen 5 2s are 10 oxygen okay enak enna form aganum no 4 nitrogen irukku 4 oxygen idhila irundhu sende it will form 4 no so idhila 4 poichuna meedhi evlo irukku 6 so inda 12 hydrogen and 6 oxygen eppadi edhila I can write it as 6 H2O 6 2s are 12 hydrogen 6 1s are 6 ஆக்சிஜன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் ஆக்சிடேஷன் இந்த NO ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஐ will get NO2 சோ NO அப்படிங்கிறது வந்து ஃபர்தர் இட் will get ஆக்சிடைஸ்டு டு ஃபார்ம் NO2 பேலன்சிங்காக யூ ரைட் 2 ஓகே திஸ் இஸ் தி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இப்போ எனக்கு NO2 கிடைச்சிருச்சு பட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இங்க we are preparing nitric acid so இந்த NO2 ல இருந்து இந்த nitric acid எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா எழுதிக்கோங்க this NO2 gas வந்து is passed through adsorption towers it is passed through adsorption towers adsorption towers adsorption அப்படினா surface chemistryல adsorptionனா என்ன அப்படிங்கறத படிச்சிருப்போம் ஓகேவா இந்த adsorption towersல என்ன ஆகும்னா it will react with water it will react with water and it will form nitric acid it will form nitric acid சோ எனக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகுது NO2 ஃபார்ம் ஆகுது ஓகே அட்சார்ப்ஷன் டவர்ல இட் will react with water வாட்டரோட ஃபார்முலா என்னது H2O சோ நான் பேலன்சிங் परपஸ்க்காக இங்க 3 எழுதுறேன் ஓகே சோ வாட் ஐ ஷட் கெட் நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது H2O3 ஓகே சோ இங்க 3 நைட்ரஜன்ஸ் இருக்கு 3 2s are 6 plus 1 7 ஆக்சிஜன்ஸ் plus 2 hydrogen okay 3 nitrogen 7 oxygen 2 hydrogen so what I should get HNO3 so HN 3 oxygens edukalam correct ah innor HN
three oxygens எடுக்கலாம் so எத்தனை HNO3 ஃபார்ம் ஆகும் எனக்கு 2HNO3 so 2H போயிடுச்சு 2N போயிடுச்சு 3 2s are 6 oxygen போயிடுச்சு மீதி ஒரே ஒரு oxygen so மீதி என்ன இருக்கு plus NO வந்து எனக்கு கிடைக்கும் okay so இந்த NO அப்படிங்கிறது வந்து gas okay in the gas வந்து we can remove it with the help of air அதாவது இட் இஸ் ப்ளீச்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் புரிஞ்சுதா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் போன கிளாஸ்ல ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் இதுல கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கமர்ஷியல் மெத்தட்னா லார்ஜ் ஸ்கேல்ல இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய அமௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தே வில் ப்ரிப்பேர் பை திஸ் மெத்தட் ஓகேவா சோ இத கமர்ஷியல் மெத்தட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆஸ்வால் ப்ராசஸ் ஆஸ்வால் ப்ராசஸ் கேட்டாங்கன்னா இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட் வந்து இட் இஸ் கலர்லெஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து 86 டிகிரி செல்சியஸ் ஓகே 86 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணாதான் இட் வில் ஸ்டார்ட் டு பாயில் ஓகே சோ நெக்ஸ்ட் இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர் மிசிபிள் வித் வாட்டர்னா என்னமா இட் கம்ப்ளீட்லி மிக்சஸ் வித் வாட்டர் அப்படின்னு அர்த்தம் ஓகே வாட்டர் கூட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மிக்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வி வில் கால் இட் ஆஸ் constant boiling mixture what is the name of the mixture constant boiling mixture okay in the constant boiling mixture la vandu we will be having 98% of HNO3 98% HNO3 na enna to nitric acid 98 ml irukku meedi 2 ml vandu water irukku nu artham adha 98% HNO3 boiling mixture இதோட boiling point வந்து என்னவா இருக்கும்னா 120.5 degree celsius 120.5 degree celsius இந்த nitric acid வந்து it is a fuming liquid fuming liquid னா என்ன அர்த்தம் புகை வந்துட்டே இருக்கும் அதுல இருந்து ஓகேவா அதுல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கும் smoke வந்துட்டே இருக்கும் புகை வந்துட்டே இருக்கும் ஓகே So fuming nitric acid. It is a fuming liquid, so it is called fuming nitric acid. And the fumes வந்து எதனால வருது அப்படினா, the fumes எதனால வருது அப்படினா, because of the oxides of nitrogen. Oxides of nitrogen னா என்ன அர்த்தம்? NO gas வெளியில போயிட்டு இருக்கோம், NO2 gas வெளியில போயிட்டு இருக்கோம். Okay வா? இந்த மாதிரி gases வெளியில போயிட்டே இருக்கறதனால தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? அந்த fumes வந்து எனக்கு கிடைக்குது ஓகேவா சோ நைட்ரிக் ஆசிட வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இட் வில் டீகம்போஸ் ஓகே சோ டீகம்போசஸ் வென் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட் டீகம்போசஸ் வென் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இட் டீகம்போசஸ் வென் இட் இஸ் ஹீட்டட் It decomposes when it is heated. Okay, so sunlight ல டீகம்போஸ் ஆகுது ஹீட் ஆகும் போது டீகம்போஸ் ஆகுது டீகம்போஸ் ஆனா என்னெல்லாம் எனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படினா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் ஓகே பிளஸ் இது கூட வாட்டர் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஆக்சிஜன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும் these are the three products which are formed when nitric acid is decomposed okay va ipo equation eduthalam 4HNO3 so ethana hydrogen irukuma 4 nitrogen ethana irukku 4 4 3 is 12 oxygen so enakku enna la form aganum NO2 vandu form aganum NO2 form aganum ethana n irukku 4 appo na velila 4 podnu appo dhaan enakku vandu nitrogen balance aagum ஸோ 4 நைட்ரஜன் போயிடுச்சு
ஆக்சிஜன் எத்தனை போயிருக்கு? 8 ஆக்சிஜன் போயிடுச்சு. 8 ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை ஆக்சிஜன் இருக்கும்? 4 ஆக்சிஜன் இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்? H2O. ஸோ இந்த 4H வந்து 2H2 எழுதலாமா? ஸோ 2H2O. ஸோ 2 2s are 4 ஹைட்ரஜன்ஸ் போயிடுச்சு. ஓகே, அண்ட் 2 1s are 2 ஆக்சிஜன் போயிடுச்சு. மீதி 2 ஆக்சிஜன் இருக்கும். இந்த 2 ஆக்சிஜனை நான் எப்படி எழுதலாம்? O2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து பியூர் ஃபார்ம்ல வந்து இட் வில் பி கலர்லெஸ். ஆனா நம்ம வந்து சப்போஸ் பாட்டிலை டைட்டா மூடாம இல்ல சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டீகம்போஸ் ஆகுறதுனால எனக்கு ஒழுங்கா ரிஸ்டோர் பண்ணாம இருந்தது அப்படின்னா இட் வில் அப்பியர் எல்லோயிஷ். இட் வில் அப்பியர் எல்லோயிஷ், எல்லோ கலர்ல லைட்டா மாறி. ஸோ உங்க லேப்ல நைட்ரிக் ஆசிட் வந்து எல்லோ கலர்ல இருந்ததுன்னா என்ன மீனிங் இருக்கு? அது வந்து ஒழுங்கா ஸ்டோர் பண்ணல, அது டீகம்போஸ் கொஞ்சம் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? HNO3. மூணு ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மூணு ஆக்சிஜன் இருக்கிறதுனால இட் கேன் டொனேட் ஆக்சிஜன். ஸோ சப்ஸ்டன்சஸ் தட் டொனேட் ஆக்சிஜன் தே ஆர் கால்ட் அஸ் என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்து இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நைட்ரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட், எப்பவுமே வந்து மெட்டல்ஸ் வந்து இஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் இட் வில் ஃபார்ம் சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன். மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன். பட் இந்த ஆசிட் வந்து சப்போஸ் நைட்ரிக் ஆசிடா இருந்ததுன்னா திஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து இட் இஸ் நாட் ரிலீஸ்ட். த ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் ரிலீஸ்ட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணோம்னா ஹைட்ரஜன் கேஸ் வில் பி ரிலீஸ்ட். ஆனா நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம்னா த ஹைட்ரஜன் வந்து வில் நாட் பி ரிலீஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கரெக்டா? ஸோ அதனால ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் ஆக்சிடைஸ் த ஹைட்ரஜன் டு வாட்டர். அதில் ஆக்சிஜன் ஆட் பண்ணி என்னவா மாத்திடும்? அது வாட்டரா மாத்திடும். ஓகேவா? அதனால ஹைட்ரஜன் கேஸ் இஸ் நாட் ரிலீஸ்ட். அண்ட் நைட்ரிக் ஆசிட் இஸ் ஆல்சோ அ நைட்ரேட்டிங் ஏஜென்ட். நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்னமா? நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா இட் வில் டொனேட் நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப் என்னது? NO2 குரூப். இட் வில் டொனேட் NO2 குரூப். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ நைட்ரிக் ஆசிட் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் ஆசிட். ஸோ ஆசிட் வில் ரியாக்ட் வித் அ பேஸ் டு ஃபார்ம் சால்ட் பிளஸ் வாட்டர். ஓகே, ஸோ ஆசிட் வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து இட் வில் ரியாக்ட் வித் பேஸ் டு கிவ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா சால்ட் பிளஸ் வாட்டர். ஓகே, ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸ்னா என்னது? மெட்டல் கூட ஆக்சிஜன் இருக்கிறது, அதுதான் வந்து மெட்டல் ஆக்சைட். மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ZNO. ஓகே, NA2O, சோடியம் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ். இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே தே ஆர் பேசிக் இன் நேச்சர். மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே தே ஆர் பேசிக் இன் நேச்சர். பேசிக் இன் நேச்சர்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை பேசிக் இன் நேச்சர்? மெட்டல் ஆக்சைட்ஸும் தே ஆர் ஆல் என்னது? பேசஸ். ஸோ நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேசஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். மெட்டல் ஆக்சைட்ஸும் என்னது?
bases appo enna agum nitric acid vandu it can react with metal oxide metal oxide enna adha it is basic da it can form salt plus water okay it can form salt plus water example zinc nitric acid HNO3 it will react with metal oxide metal oxide vandu zinc oxide eduthukrom okay so enak enna form aagum water form aagum so water form la enadhu solradha kelunga so 2 HNO3 so rendu hydrogen ethra nitrogen irukku 2 nitrogen 2 3 is 6 oxygen inge oda oxygen so 7 oxygen so Zn okay so salt plus water water oda formula enadhu H2O okay so I should get H2O so or oxygen poiduna meethi ethna oxygen irukku 6 oxygen so enna salt ena form aagum zinc irukku NO3 na it is nitrate so zinc nitrate salt vandu form aagum so zinc nitrate formula vandu Zn n இந்த 6-அ வந்து எப்படி பிரிக்கலாம் 3 ஆக்ஸிஜன் 3 ஆக்ஸிஜன்னு பிரிக்கலாம் Zn NO3 இன்னொரு NO3 இருக்கு சோ Zn NO3 வந்து எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு சோ Zn NO3 twice அப்படி நடக்கு ஓகேவா ரைட்